வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதில் பயிற்சி 4 2 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செவ்வகம் ஏபிசிடியில் மூலை விட்டங்கள் ஏசி மற்றும் பிடி ஆனது ஓவில் வெட்டி கொள்கின்றன. மேலும் கோணம் ஓஏபி =46° எனில் கோணம் ஓபிசி காண்க. பாருங்க, ஏபிசிடின்ற செவ்வகத்தில் ஏசின்ற மூலை விட்டமும் பிடின்ற மூலை விட்டமும் வெட்டி கொள்ளும் புள்ளி, சந்திக்கும் புள்ளி ஓன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் கோணம் ஓஏபி, கோணம் ஓஏபி இந்த கோணம் எவ்வளோன்னா 46°. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கோணம் ஓபிசியை கண்டுபிடிக்கணும். ஓபிசி இந்த கோணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போது இதில் இந்த மூலை விட்டங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, செவ்வகத்தில் ஒன்றை ஒன்று இரு சம குறிடும், எல்லாமே சமமாக இருக்கும். பாருங்கள், செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் ஓஏ ஓபி ஓசி ஓடி எல்லாமே சமமாக இருக்கும், எல்லா அளவுகளும் சமமாக இருக்கும். அப்போது செவ்வகம் ஏபிசிடியில் இதில் எல்லாமே சமமாக இருக்கும். எது சமமாக இருக்கும், ஓஏ ஓபி இது மட்டும் இல்லை, ஓசி ஓடி எல்லாமே சமமாக தான் இருக்கும். நமக்கு இந்த ரெண்டு பக்கம் மட்டும் போதும். பாருங்கள், இந்த ஓஏன்ற பக்கமும் இந்த ஓபின்ற பக்கமும் சமமாக இருக்கிறதுனால இந்த இரு சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த பக்கத்திற்கு எதிரே உள்ள கோணம் எந்த கோணம், கோணம் ஓஏபி. இந்த சம பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் இந்த கோணமும், இந்த பக்கத்திற்கு எதிரே உள்ள கோணம் என்னது, கோணம் ஓபிஏ, கோணம் ஓபிஏ ரெண்டும் சமமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும், இங்கே 46 அப்படின்னா இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும், 46° தான் இருக்கும், 46°. இப்போ பாருங்கள், அடுத்தது வாங்க, நமக்கு செவ்வகத்தில் 4 கோணங்கள் இருக்கும். எல்லா கோணமும் ஒவ்வொரு கோணமும் எவ்வளோ இருக்குன்னா 90° இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல செங்கோணம், இங்கே வந்து செங்கோணம் உண்டாகும். இந்த கோணத்துக்கு பேர் என்ன பாருங்கள், கோணம் B=90°. பி மட்டும் இல்லை, ஏலையும் 90° தான், பிலையும் 90° தான், சீலையும் 90° தான், டிலையும் 90. நமக்கு இந்த இடத்துல 90° கோணம் உண்டாகும். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். இந்த இடத்துல 2 கோணம் இருக்கா, ரெண்டாக பிரித்து எழுத போகிறோம். என்னென்ன, கோணம் ஓபிஏ இந்த பீன்ற கோணத்தை கோணம் ஓபிஏ ப்ளஸ் கோணம் இந்த கோணம் ஓபிசி, ஓபிசி ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு, 90°. நமக்கு இந்த கோணம் ஓபிஏ தெரியும் எவ்வளவு, 46°, ப்ளஸ் கோணம் ஓபிசி =எவ்வளவு, 90°. கோணம் ஓபிசி =90°, இது ப்ளஸ் 46, இங்கே வந்தால் -46°யாக மாறிடும். அப்போ கோணம் ஓபிசி =90°லேருந்து 46 கழிச்சோம்னா 44°. இதுதான் நமக்கு தேவையான கோணம் ஓபிசி, எவ்வளவு, 44°. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.